நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியை நலம் விசாரிக்க செல்லும் பொழுது இந்த துஆவை ஓதுவார்கள். நாமும் இந்த துஆவை ஓத கடமை பெற்றிருக்கிறோம். நோயாளிடத்தில் போய் நம்ம பயப்படுத்திடக்கூடாது. உங்களுக்கு இந்த நோய் வந்துருச்சு, இதுக்கு மேலே நீங்கள் வாழ்கிறது கஷ்டம், இந்த நோய் நீங்குவது கஷ்டம் என்பதாக பயப்படுத்திவிடக்கூடாது. மாறாக அவரிடத்தில் சென்று சில நல்ல வார்த்தைகளை பேசி, நாள் நல்ல வார்த்தைகளை சொல்லி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய இந்த துஆவை அவர்களிடத்தில் சொல்லி துஆ ஓதி வந்துடணும். என்ன துஆ? இம்ஸஹில் பஸ ரப்பன்னாஸ் பியதிக ஷிஃபா லா காஷிஃப லஹு இல்லா அந்த. மீண்டும் ஒரு முறை ஓதுகிறேன். இம்ஸஹில் பஸ ரப்பன்னாஸ் பியதிக ஷிஃபா லா காஷிஃப லஹு இல்லா அந்த. யா அல்லாஹ், துன்பத்தை துடைப்பாயாக, நிவாரணம் உன் கரத்தில்தான் உள்ளது. யாழ்லா ஷிஃபா உன் கையில்தான் உள்ளது. உன்னை தவிர துன்பத்தை நீக்குபவர் வேறு யாரும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியின் நலம் விசாரிக்க சென்றால் இந்த துஆவை ஓதுவார்கள். இந்த ஹதீஸ் அம்மை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா ரிவாத் செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. நாமும் நோயாளியை நலம் விசாரிக்க செல்லும் பொழுது இந்த துஆவை நிச்சயமாக ஓத வேண்டும். இம்ஸஹில் பஸ ரப்பன்னாஸ் பியதிக ஷிஃபா லா காஷிஃப லஹு இல்லா அந்த. யா அல்லாஹ், துன்பத்தை துடைப்பாயாக, நிவாரணம் உன் கையில்தான் உள்ளது. உன்னை தவிர துன்பத்தை நீக்குபவர் வேறு யாரும் இல்லை.